நான் உங்கள் அன்புட்ட நம்புதான். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, பேபி கார்ன்ல கிரேவி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளை முத பார்க்கலாம். தேவையான பொருட்கள், பட்டை ஒன்று, ஏலக்காய் ரெண்டு, பிரிஞ்சி எலை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பெரிய தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், தேவையான மசாலா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, சீரகத்தூள் அரை ஸ்பூன். கடைசியாக போடுறதுக்கு நம்ம கரம் மசாலா அரை ஸ்பூனு, இது ஆப்ஷனல் தான், கஸ்தூரி மேத்தி அது ஒரு ஸ்பூன். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு முந்திரி பருப்பு 10 ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். வேறு எதுவும் நம்ம கிரேவிக்காக திக்னஸ்க்கு சேர்க்க போகிறதுல இது ஒன்று மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தாளிக்கிறோமோ அந்த எண்ணெய் ஊற்றிட்டு பேபிக்கான லைட்டாக வறுத்துடலாம். நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். பேபிக்கான ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். பேபிக்கான் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இது தாளிக்க வேண்டியதெல்லாம் பார்க்கலாம். இந்த மசாலாக்கு தேவையானதை பார்க்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஒன்று, ஏலக்காய் ரெண்டு, பிரிஞ்சி எலை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா வெளிச்சதும் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா போதுங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எண்ணெயில் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடுங்க. மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கோமே அதை போட்டுரும். நல்லா வதக்குங்களா. தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் போடலாம். நான் மஞ்சள் தூள் மறந்துட்டேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் மசாலாவை போடணும். இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா ஆனில் இருக்க மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. நம்ம முந்திரி ஒரு 10 முந்திரி பாலில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றுடும். தண்ணி ஊற்றி இதை ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு ஊற்றுங்க. நான் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம எப்போ முதல்ல கூட உப்பு போடலை, ஃபுல்லாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பண்ணுறது மசாலா நல்லா கொதிக்கும் போது நம்ம இப்போ கார்ன் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலாலாம் நல்லா சேர்ந்து கார்னில் வேகம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எண்ணெய் எல்லாம் மேலே வந்துச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை போடுறேன். இது கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரைதாங்க. இது ஆப்ஷனல் தான், போடணும்னு அவசியம் இல்லை. இதை போட்டிங்கன்னா நல்ல வாசனை அடிக்கும். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம கையில் க்ரஷ் பண்ணி தாங்க போடணும். கிரேவி பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை வந்து நம்ம சப்பாத்திக்கு, சப்பாத்தி, நான், பரோட்டா, நெய் கீ சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க. நெய் சாதம், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் இதெல்லாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், அருமையான பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும்.
தேங்க்யூ.